இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா, ஏன்னா அது எங்களை போல உள்ள கிரியேட்டருக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன் நண்பா. இந்த கதையை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரில. இது சப்பான். இந்த கதையை எங்கேருந்து ஒன்று ஆரம்பிக்கலாம், ஆனால் எனக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தோந்தி. இது சப்பானில் பெத்த வீட்டு கல்யாணம். இங்கே மாப்பிள்ளை பொண்ணுக்கு பரிசு தருது வழக்கம். இது பெத்த வீட்டு கல்யாணத்தை பற்றின கதையோ இல்லை பொண்ணு மாப்பிள்ளை பற்றின கதையோ இல்லை, இதோ இந்த பரிசை பற்றின கதை. இந்த வயல்நாட்டை ஒன்று இருக்கல்ல, இது கிட்டத்தட்ட 20 லட்சம் இருக்கும். இது காரணம்னா தெரியுமா? இந்த கட்டை. ஆனால் இந்த கட்டை சப்பான் எங்கேயும் இல்லை, இதை சைனாலேருந்து தான் கற்றுன்னு வராங்க. சைனாவில் சங்காயின்னு ஒரு ஊர் இருக்கான், அங்கே தான் இந்த கட்டையை கற்றுன்னு வராங்களாம். இதோ இந்த மாதிரி வடிவில் தான் இந்த கட்டை வருது. ஆனால் இந்த கட்டை சைனா ஒளியும் இல்லையா. இந்த கட்டை எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் கல்கலத்து போயிடுவீங்க. இடி, மழை, புயல், அலை இது எல்லாத்தையும் மீறி இந்த மாதிரி கடனில் ஏறி போலீஸு, கஸ்டம்ஸு, கிளியரன்ஸு இது எல்லாத்தையும் மீறி இந்த கட்டை எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டா மதராஸில் இருந்து. ஆனால் இந்த கட்டை மதராஸ்லேயே கிடையாது, எல்லா நாட்டுக்கும் மதராஸ்லேருந்து போகிற கட்டை இந்த உலகத்திலே ஒரே இடத்துல தான் வளருது, ஆந்திர பிரதேசில் இருக்கிற சேஷாசலம் காட்டில். இதை வெட்டக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது, இதை மீறுற ஒரு கூட்டம் இருக்குது, இந்த கட்டிக்கு ஒரு பேர் இருக்கு, செஞ்சந்தனம். டேய் வண்டி நிறுத்துற, டேய் டேய் சொன்னாங்கிறேன் அவனை சுத்தி போடுறா, விடாதீங்க. டேய் வண்டி நிறுத்துன்னு சொன்னாங்க, உன் பாட்டுக்கு போயிட்டேங்கிற. டேய் வண்டியை நிறுத்துறா. டேய் வண்டி நிறுத்துடா. டேய் ஏய் வண்டி நிறுத்துன்னு சொன்னே, ஏன் உன் பாட்டுக்கு போயிட்டே. நம்ம சந்திச்சு பேசிய நெறிய நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது சரியே, நமக்குலாம் சந்தத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் தரேன், என்ன உத்து சார். லஞ்சமா? எங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறே நீ சார், 10,000 கொடுக்கணும்னா சார், அப்படியே சார் என்ன ஊத்திங்கன்னா ஒவ்வொருத்தனுக்கும் 1,00,000. டேய் தம்பி, நீ என்ன தமிழா? உன் பேர் என்ன? புஷ்பா, பச்சை தெலுங்கு. போலீஸ் வண்டி பின்னாடி வந்தா திருடம்பாங்க, அதே வண்டி முன்னாடி வந்தா துரம்பாங்க. திருட்ட கூட துர மாதிரி பண்ற புஷ்பாவை முத தாட்டி எங்க பார்த்தேன் தெரியுமா? ஏய் எல்லாம் போய் நாஷ்டா வச்சுட்டு வா, வேலை ரீதி சீக்கிரம் சீக்கிரம். ஏய் சொன்னேங்கல்ல இப்போ போய் சீக்கிரம் நாஷ்டா தொண்ணே. மருமவனா? கால் மேலே கால் போட்டு தென்னாவிட்ட உக்காந்துக்கிறான், பார்க்க ஒரு தினிசாகிறான். யோ எப்பயா வேலைலாம் முடிக்க போறீங்க? இல்லை 2 நாளில் முடிச்சலாண்ணே, இப்போ வேலையை பாருண்ணே. யோ யார் அவன் வெளியில மரியாதை இல்லாமல் கால் மேலே கால் போட்டு உக்காந்துக்கிறான், போய் மரியாதை கற்றுக்கிட அவனுக்கு. ஐயா ஐயா அதை பார்க்கங்க ஐயா.
இது கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க ஓனது இருக்க கொஞ்சம் ஒரு மரியாதை இல்லை. எந்த இந்த கால் எது இது இந்த காலம் எனது என் கால் வேலை நான் காலை போட்டு உட்காந்துங்கதான் ஓனை நிம்மதியா காலை போட்டேன். அவனுக்கு நான் வேலை பார்க்கணுமா மவ்வாதை கட்டணுமா? இங்க நீ வேலை பார்க்கணும்னா உன்னை நீ மாத்தினோம். கெத்தெல்லாம் வேலை காவாது பதவியெல்லாம் என்னால் மாத்திக்க முடியாது. நான் ஓனையில மாத்திக்கிட்டேன். என்னுடைய குழி குடி நான் போய் நேர்கிறேன். இது நான் செஞ்சது கரெக்டாக இருக்குது. இதை உன் வானர் கையில் குத்தே மார்க்கத்தில் மவ்வாத இருக்கும். வாங்கிக்க சொல்லு அந்த முட்டா. இதா இதே கட்சிக்கு சொல்லு. இவன் சாதாரண ஆள் இல்லை, எல்லா பயிலையும் மண்டை அடிக்க போகிறான். இதை பொண்ணா நானும் ஓனரை மாற்றிக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பார்க்க ஏய் நீ எங்கடா போயிட்டுருக்க? நான் புஷ்பானா. நான் புஷ்பானா. ஏய் யாதா நீ? உன் பேர் என்ன? அசல் பேர் கேசவன். நான் கூட கிட்டுமாண்ணா. ஏய் என்கிட்ட என்ன ஆகுது? துந்து பீடி இல்லைண்ணா. நீ பெரியட வருவன்ட்டு மரக்கடை வந்த சொன்னாரு. எனக்கு வேறு நட கடையெல்லாம் இருக்குது. உன் கூட இருந்தா சீக்கிரம் வேலை செஞ்ச கடனை கட்டுருவேண்ணா. எவ்வளோ உனக்கு கதங்குது? 10 லட்சம்ண்ணா. அவ்வளோ தானா? சரிண்ணா உனக்கோசம் இப்போ நான் பணம் கடன் ஆகணுமா? சரி அப்படியே வச்சுக்கேன். சரி வா. யோ சீக்கிரம் பண்ணி முடியா? நமக்கு டைம் வேறு இல்லை. அனுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. சீக்கிரம் ஆகட்டும். ஆ சரிண்ணா 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 முடிச்சிடணும். ஓ நான் எல்லாம் வெளியே உட்காருக்குறாங்க, எல்லாம் கேட்க மாட்டேன் நீ. ஏய் எல்லாம் இந்த உள்ள போடா, சாப்பிட்டு போதும், போய் வேலையை பாருங்க. ஆ சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. தொப்பார்ண்ணா தொப்பார்ண்ணா. சாப்பிட்டு முடிச்சிட்டண்ணா. மவு மா என்ன பந்த எங்க இருக்க? இதான் என் தோஸ்து கேசவன். ஏதாவது பாயசோர் இருந்தா எடுத்து வந்து போது. என்ன புஷ்பா என்னடா இது, உனக்கு நியாயமாகுதா? என்ன கடன் பிரச்சனை, கடையில் வந்து கத்திட்டு போறான். இருந்த வேலையை விட்டு சாப்பாடு என்ன பண்றது? என்னடி பொருள் வந்துக்கிற? ஏய் நான் சொல்லுது காதல் விதா இல்லையா? உனத்தாண்டா இப்போதான் அவன் மரக்கடை வர ஃபோன் பண்ணி சொன்னார். அங்கேயே வேலையை ஒட்டியாம ஏண்டா இப்படிலாம் பண்ணுற? நாளைக்கு கடைக்கார வந்து கத்த போகிறான். அவன் நீயா பதில் சொல்லுவ? மா சும்மா புலம்பி நிற்காத, கேஸ் உனக்கு சாப்பாத்தா போதே. மா யாருமா அது ஓட்டு இல்லை, வெளியாகமா. கடன் வாங்கும்போது மட்டும் தேடி வந்து வாங்க தெரிஞ்சு கடன் கொடுக்க தெரியலையா? உனக்கு தான் நாளினுமா? வா வந்து வட்டி முதல் மாதிரி போய் போன மாதம் வாங்கினது, இந்த மாதம் முடிய போகுது. வட்டியும் வரல அசலும் வரல, எப்போதான் கொடுக்குற மாதிரி? ஐயா ஐயா என் பிள்ளை வேற என்ன வேலையை விட்டாங்க ஐயா. அத்தை மாதம் என்னால் கட்ட முடியும். இந்த ஒரு மாதம் பொறுத்துக்குங்க ஐயா. அத்தை மாதம் எப்படி கட்டிடுறேன் ஐயா? அதே அத்தை மாதமா? அது வீடு என்ன பண்ணுறது? உன் பிள்ளை நல்லா தானேக்கிறான் ஏற்பாடு மாதிரியே. பெங்க நல்லா தானேக்குது, வேறு வேலைக்கு போச்சு இல்லை? எனக்கு தெரியாது, என் காசு வட்டியை முதல்ல வந்து சேரணும். நாளைக்கு காலையில் வருவேன். அண்ணா இப்போ என்னண்ணா பண்ணுறது? கடைங்கார வர வந்து காரியம் போயிட்டு போகிறான். தே கேசவா இந்த எருமாதை விற்று ஒரு 4000 ரூபாய் பணம் வாங்கினுவா. அந்த எருமாத்துக்கு கொடுக்கணும். நாளைக்கு இருக்குது அவனுக்கு. புஷ்பா புஷ்பராஜ் எதுக்கும் அடங்காதவன்டா. மா ஏறுமாதே வெளியே வா. சுட்ட தோயே ரெடி பண்ணியா இல்லையா? எங்கே போனா உன் பிள்ள புஷ்பா புஷ்பா ஆஜி அடங்காதவன். நோ தா உன் காசு வட்டியை முதல்மாக்குது, எத்துக்கோ. அப்படியா புஷ்பா? சரி புஷ்பா என் கணக்கை கரெக்டாகுது, நான் வரேன். நான் ஒரு நிமிஷம் இல்லை, உன் கணக்கு கரெக்ட் ஆகிடுச்சியே. என் கணக்கு நான் உன் கணக்கு நான் காசு வாங்கினேன்னு ஊது ஃபுல்லாக நீ தமாராச்சிட்ட. இப்போ நான் காசு திருப்பி கொடுத்துருந்தேன் எல்லாருக்கும் தெரியவண்ணா. அதுக்கே நான் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லணுமா? என்னால் முடியாது. நீ போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னா உன் உடம்புல இருந்து உயிர் எடுத்துருவான் புஷ்பா. பரவாயில்லையா? ஆமாம் புஷ்பா காசு எல்லாம் திருப்பி கொடுத்துட்டான். ஐயா புஷ்பா எல்லா காசும் திருப்பி கொடுத்துட்டோம். ஐயோ அக்கா புஷ்பா எல்லா காசையும் திருப்பி குத்துட்டான். தம்பி புஷ்பா எல்லா காசையும் திருப்பி குத்துட்டான். வா ஊர் பெரியவங்கள புஷ்பா எல்லா காசையும் திருப்பி குத்துட்டான். இதே கேசவா ஏதோ வண்டி வரும்னா வண்டி எப்போதான் வரும் வேலைக்கு கிட்ட பார்த்துக்க. சரி அது வரையும் போர் அடிக்கியா, ஒரு டிஎம் பண்ணுன்னு சொல்லு. ஆ சரிண்ணா. ஒண்ணும்
பாருப்பா, இங்கே தண்ணி வேலை பார்க்க போறீங்க. ஒரு கட்டவிட விடாது, எல்லாத்தையும் வெட்டிடுங்க, அப்போதான் உங்களுக்கு கூலி. சீக்கிரம் மத பதம் நிற்காம போய் வேலையை ஆரம்பிங்க. ஆகட்டும், 6 மணிக்குள்ள வெட்டி முடிக்கணும், லோட் ஏத்தணும், சீக்கிரம். ஏப்பா எல்லாம் பாரு, இங்க பாரு, இங்க பாரு, போலீஸ் வந்து நிற்குது, போலீஸ் வந்து நிற்குது, எல்லாம் கட்டிலாம் சேவ் பண்ணு, கட்டிலாம் மறை, சீக்கிரம் ஆகட்டும், போலீஸ் வந்து நிற்குது, மாட்டினா ஜெயில் தான், ஒழுங்கு கட்டிலாம் மறைச்சு வைங்க. ஏய் போதும்பா, வெட்டது போது நிறுத்து, கேக்குது இல்லையா காது, சரிக்கு வெட்டதுக்கே மாட்டேனா போது இந்த லெவனே வெட்டிங்கிற, சீக்கிரம். ஏய் ஏய் எல்லாம் 1 நிமிஷம் இல்ல, எதுக்கு பயப்படுதுங்க, போலீஸ் வந்துதான் நம்ம வெட்டி வைப்போம், போலீஸ் துண்டு போவானா, வெட்டுறது நாம, நாம தான் துண்ணணும். என் பின்னாடி நில்லுங்க எல்லாரும், நான் பாத்துக்கிறேன். புஷ்பா, புஷ்பராஜ், எதுக்கும் அதங்காதவன் தான்.